ஸ்பாட்லைட் வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசுக்கு நிகராக மாநில அரசுக்கும் அதிகாரம். ஜிஎஸ்டி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு சமமான அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறதால மறுபடியும் மாநில உரிமைகள் பற்றின பேச்சு எழுந்திருக்க. இந்த பேச்சு எழ காரணமான ஜிஎஸ்டி பற்றியும் இதில் யாருக்கு அதிகாரம் இருக்குங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்டில் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய நிதியமைச்சரின் தலைமையில் இருக்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்போட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 33 ரெண்டு பேர் மத்திய அரசு தரப்பில் இருப்பாங்க. ஒருத்தர் மத்திய நிதியமைச்சர், இன்னொருத்தர் நிதித்துறை இணையமைச்சர். மத்திய நிதியமைச்சர் தான் குழுவோட தலைவர்னாலும் நிதித்துறை இணையமைச்சர் கவுன்சிலோட உறுப்பினராக மட்டுமே இருப்பார். அடுத்ததாக 28 மாநிலங்களோட அமைச்சரவையிலிருந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் டெல்லி, காஷ்மீர், புதுச்சேரின்னு 3 யூனியன் பிரதேசங்களில் இருந்து 3 அமைச்சர்களும் கவுன்சிலோட உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி விதிக்கணும்னு முடிவெடுக்கும். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஓட்டெடுப்பு நடத்தி தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் 4-ல் 3 பங்கு பேர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டால் தான் ஓட்டெடுப்பே நடத்த முடியும். ஓட்டெடுப்பில் 2 உறுப்பினர்களை வச்சிருக்கிற மத்திய அரசுக்கு 3-ல் 1 பங்கு ஓட்டுகளும், 31 உறுப்பினர்கள் இருக்கிற மாநிலங்களுக்கு 3-ல் 2 பங்கு வாக்குகளும் இதில் இருக்க. பெரும்பான்மை முடிவோட அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட முடிவுகள் அறிவிக்கப்படும்னாலும் மத்திய அரசு என்ன நினைக்குதோ அதை செயல்படுத்துகிற வகையில் இந்த ஓட்டெடுப்பு முறை இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுது. ஜிஎஸ்டி கவுன்சிலோட முடிவுகளால் மாநில உரிமைகள் பாதிக்கப்படுதுங்கிற குற்றச்சாட்டுகளை சில மாநிலங்கள் முன் வச்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு நிதியமைச்சர் தியாகராஜன் ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டதில் இருந்தே ஜிஎஸ்டி கவுன்சில் அரசியலமைப்பு அசாதாரண சூழலை ஏற்படுத்துகிறதா பல முறை குற்றம் சாட்டியிருக்காரு. ஜிஎஸ்டி கவுன்சிலோட முடிவுகளை மாநிலங்கள் எதுக்காக ஆட்டோமேட்டிக்காக பின்பற்றணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினார். அதோடு மட்டும் இல்லாமல் மாநில அரசுகளுக்கு வரி விதிக்க கூடுதல் அதிகாரங்கள் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் எழுப்பிட்டு இருக்கார். மோஹித் மினரல்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளித்த சந்திரசூட் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு ஜிஎஸ்டி கவுன்சிலோட முடிவுகள் மத்திய மாநில அரசுகளை கட்டுப்படுத்தாது, சட்டமியற்றுகிற அதிகாரங்கள் மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ தான் இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை செய்யதா முடியுமே தவிர முடிவெடுக்க முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதே அளவு அதிகாரம் மாநில அரசுக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டாட்சிங்கிறதே மத்திய மாநில அரசுகளுக்கான உரையாடல் தான்னு சொல்லியிருக்க உச்சநீதிமன்றம் ஜனநாயகமும் கூட்டாட்சியும் ஒன்று ஒன்று சார்ந்து செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பேரறிவாளன் விவகாரத்தில் ஆளுநரோட அதிகாரம் பற்றி கேள்வி எழுப்பி தீர்ப்பு சொன்ன உச்சநீதிமன்றம் ஜிஎஸ்டி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு சம உரிமை இருக்குன்னு தீர்ப்பு சொன்னதையும் மாநில உரிமைகள் அப்படின்ற புள்ளியில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன விளைவுகளை ஏற்படுத்துன்னு கேட்டப்போ இந்த தீர்ப்பு புதுசாக எதையும் சொல்லலை, ஏற்கனவே சட்டப்படி இருந்ததை இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க, அதனால் எந்த மாற்றமும் உடனடியாக இருக்கும்னு எனக்கு தோணலைன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர். கூடவே ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை அனுப்புனா அதை மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு வற்புறுத்த முடியாதுங்கிறதையும் சட்டப்படி உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது தவிர உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் மாநிலங்களோட குரலுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மதிப்பு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சில பொருளாதார வல்லுநர்கள். ஜிஎஸ்டி மூலமாக மாநிலங்கள் கிட்ட இருந்து பறிபோனதாக சொல்லப்படுற வரி விதிக்கிற அதிகாரங்கள் திரும்ப கிடைக்குதான்னு மத்திய அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கை தான் முடிவு செய்யும்.
டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.